வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். காசா பகுதியின் பல பகுதிகளில் இஸ்ரேலிய ராணுவத்திற்கும் ஹமாஸுக்கும் இடையே மோதல்கள் நீடித்து வருகின்றன. அங்கு நடக்கும் போர் பற்றி இருதரப்பும் வெளியிட்ட தகவல்களை இந்த காணொளியில் பார்க்கலாம். ஹமாஸின் ராணுவ பிரிவான அல்கசாம் பிரிகேட்ஸ் நேற்று சனிக்கிழமை நடந்த போர் பற்றி கூறிய போது, அதன் உறுப்பினர்கள் காசாவின் வடக்கில் ஜபாலியா அகதிகள் முகாமுக்கு மேற்கே இஸ்ரேலிய படைகளுடன் பூஜ்ய தூரத்திலிருந்து கடுமையான போர்களில் ஈடுபட்டனர் என்றார்கள். பூஜ்ய தூரத்தில் இருந்து போர் புரிவதென்பது எதிரெதிரே நின்று தாக்குதல் நடத்துவது. நகர்ப்புற போர்களில் இது தவிர்க்க முடியாதது. வடக்கு காசாவில் உள்ள சைட்டோன் நகரிலும் அதேபோன்று நேருக்கு நேர் தாக்குதல்கள் நடந்ததாக அல்கசாம் பிரிகேட்ஸ் கூறியது. அதன் அர்த்தம் அந்த நகருக்குள் இஸ்ரேலிய ராணுவம் சென்றுவிட்டது. இஸ்ரேலிய பாதுகாப்பு படை IDFன் கூற்றுப்படி ஜபாலியா நகருக்குள் இஸ்ரேலிய ராணுவம் ஏற்கனவே சென்றுவிட்டது. பல நாட்கள் கடுமையான தரைப்போரையும் இஸ்ரேலிய விமான தாக்குதல்களையும் அந்த நகரம் கண்டிருக்கிறது. அந்த பகுதியில் குறிப்பிட்ட சில கட்டிடங்களை ஹமாஸ் இயக்கத்தினர் ஆக்கிரமித்துள்ளதாக இஸ்ரேலிய ராணுவத்தின் 931 பெட்டாலியனுக்கு தகவல் கிடைத்ததாக இஸ்ரேலிய பாதுகாப்பு படை தெரிவித்தது. கிடைத்த உளவு தகவல்களின் அடிப்படையில் துருப்புக்கள் அந்த கட்டிடங்கள் மீது இலக்கு வைத்து தாக்குதல்களை தொடங்கின என்றும் IDF கூறியது. அங்கு நடந்த தாக்குதலின் போது படமாக்கப்பட்டு IDF வெளியிட்ட காணொளி CNN தொலைக்காட்சியால் புவி அடையாளப்படுத்தல் செய்யப்பட்டு அது காசாவின் ஜபாலியா நகரில் படமாக்கப்பட்டது என்பதும் உறுதி செய்யப்பட்டது. ஹமாஸ் இயக்கத்தினர் அதே பகுதியில் உள்ள கட்டிடங்களில் மறைந்திருந்து எங்கள் படைகள் மத்திய போக்குவரத்து பாதை வழியாக செல்லும் போது தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருப்பதாக எமக்கு தகவல் கிடைத்தது என்றும் இராணுவம் கூறியது. அவர்களது கூற்றுப்படி வீதிகளில் வாகனங்களில் இஸ்ரேலிய துருப்புகள் வருவார்கள் என்று எதிரிகள் காத்திருக்க இஸ்ரேலிய படைகள் ஒரு சந்து வழியாக சுற்றி வளைத்து தாக்குதல் நடத்தி அவர்களை அதிர வைத்தார்கள். அந்த எதிர்பாராத தாக்குதலில் ஹமாஸின் 20 மேற்பட்ட துருப்புகள் பலியானார்கள். இஸ்ரேலிய துருப்புகள் அந்த நகர்ப்புற பகுதியில் கால்நடையாக சென்று சந்துகளில் இருந்து துப்பாக்கிச் சூடு நடத்துவதை IDF வெளியிட்ட காணொளி காட்டுகிறது. தொன்னூற்றி 98 பிரிவு விமானப்படையின் வான் ஆதரவுடன் தெற்கு காசாவில் உள்ள கான்யூனிஸ் நகரில் ஹமாசுடன் தொடர்ந்து போரிடுவதாக IDF கூறியது. இஸ்ரேலிய ராணுவத்தின் கோலானி காலாட்படி படைப்பிரிவின் 12 பெட்டாலியன் துருப்புகள் சில கட்டிடங்களில் சோதனையை மேற்கொண்ட போது ஒரு மசூதிக்கு அருகில் ஹமாஸால் கிளைமோர் வெடிகுண்டு வெடிக்க வைக்கப்பட்டது என்றும் கூறப்பட்டது. அங்கு இஸ்ரேலிய துருப்புகள் சிக்கிக் கொள்ளவில்லை. தரையில் நிறுத்தப்பட்டிருந்த ஒரு இஸ்ரேலிய ராணுவ வாகனம் சேதமடைந்தது. ஹமாஸ் இயக்கத்தின் கட்டளை தளங்களில் ஒன்று மற்றும் சுரங்கப்பாதை இணைப்புகள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் உட்பட தெற்கு காசாவில் வேறு ராணுவ பிரிவுகளின் பல தாக்குதல்கள் பற்றியும் இஸ்ரேலிய பாதுகாப்பு படை IDF தெரிவித்துள்ளது. ஹமாஸ் இயக்கத்தின் ராணுவ பிரிவான அல்கசாம் படைப்பிரிவு கான்யூனிஸ் நகருக்கு வடக்கே ஷவால் 1 டேங்க் எதிர்ப்பு ஏவுகணையை பயன்படுத்தி இஸ்ரேலிய துருப்புக்காவி ராணுவ வாகனத்தை அழித்ததாக தெரிவித்தது. ஷவாஷ் 1 டேங்க் எதிர்ப்பு ஏவுகணை ஹமாஸின் சொந்த தயாரிப்பு, அத்துடன் புதியது. அரேபிய மொழி ஊடகம் ராயல் யூம் வெளியிட்ட தகவலின்படி ஹமாஸின் அல்கசாம் பிரிகேட் ஜூலை பிற்பகுதியில் மேற்கு கரை நகரமான ஜெனினில் முதல் தடவையாக ஷவாஷ் 1 டேங்க் எதிர்ப்பு ஏவுகணையை பயன்படுத்தியது. அங்கு அவர்கள் இஸ்ரேலிய ராணுவ வாகனத்தின் மீது அவற்றில் ஒன்றை வெடிக்க செய்தனர். இந்த சாதனம் அதிக அழிவு சக்தியை கொண்டிருப்பதை அது காட்டியது.
ஷவாஷ் ஒன் டேங்க் எதிர்ப்பு ஏவுகணை அமெரிக்க படைகளுக்கு எதிராக ஈராக்கிய ஷியா பிரிவு இயக்கங்கள் பயன்படுத்தப்பட்ட சாதனங்கள் மற்றும் இஸ்ரேலிய இராணுவத்திற்கு எதிராக ஹெஸ்பொல்லா பயன்படுத்திய சாதனங்களை போன்றது என்று கூறப்படுகிறது. அந்த இரண்டும் ஈரானிய தயாரிப்பு ஆயுதங்கள் என்பதால் இது கூட ஈரானிய தொழில்நுட்ப ஆயுதமாக இருக்கலாம். அமெரிக்க இராணுவ தரவுகளின்படி ஷவாஷ் ஒன் டேங்க் எதிர்ப்பு ஏவுகணை சுமார் 8 அங்குலம் என்று மேற்பரப்பை ஊடுருவக்கூடிய திறன் கொண்டது. இது கவச துளையிடும் ஏவுகணை ஒரு கூம்பு வடிவிலான மூடியால் மூடப்பட்டு ஒரு வெடிப்பு முனையை கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது. இதில் இலக்கு பொறிமுறையின் ஒரு பகுதியாக மூடி பயன்படுத்தப்பட்டு இலக்கில் மோதியதும் மூடி கலன்று விழ வெடிப்பு முனை வெடிக்கிறது. ஹமாஸின் அல்கசாம் படை பிரிவுகள் இத்தகைய பொறியியல் திறன்களை கொண்டிருப்பதால் அவர்களின் படைகள் இஸ்ரேலிய கவச இராணுவ வாகனங்களை முன்பு இருந்ததை விட நீண்ட தூரத்திலிருந்து குறிவைக்க அனுமதிக்கும். ஐஇடி எனப்படும் மேம்படுத்தப்பட்ட வெடிக்கும் சாதனம் இதில் பயன்படுத்தப்படுகிறது. ஹமாஸின் கடந்த கால செயற்பாடுகளில் ஐஇடி சாலைகளின் ஓரங்களில் வைத்து வெடிக்க வைக்கப்படும். இப்போது அது ஏவுகணையின் வெடிப்பு முனைக்கு போயுள்ளது. ஹமாஸின் இராணுவ பிரிவு அல்கசாம் வெளியிட்ட மற்றொரு தகவலில் கான்டூனிஸ் நகரின் கிழக்கு பகுதியில் ஊடுருவிய இஸ்ரேலிய இராணுவத்தின் மெர்காவா இராணுவ டேங்கள் மீது அல்ஜாசின் 105 ஏவுகணைகள் மூலம் தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது. 4 இஸ்ரேலிய இராணுவ டேங்களை அல்ஜாசின் 105 ஏவுகணைகள் மூலம் குறிவைத்து தாக்கி அளித்ததாக கூறப்பட்டுள்ளது. இந்த தாக்குதல் பற்றி இஸ்ரேலிய இராணுவம் தகவல் எதையும் வெளியிடவில்லை. ஹமாஸ் நடத்திய மற்றொரு தாக்குதலில் காசா நகரின் சைட்டோன் சுற்றுப்புறத்தில் இருந்து கட்டடத்தை வெடிக்க செய்ய முடிந்தது என்றும் அதில் பல இஸ்ரேலிய துருப்புகள் தங்கியிருந்தார்கள் என்றும் மற்றொரு தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. அல்கசாம் வெளியிட்ட தகவல்களின்படி அந்த கட்டடத்துக்கு உள்ளே இஸ்ரேலிய துருப்புகள் நெலியெடுத்திருந்த இடங்களை கண்காணித்த பின் அந்த பகுதியின் மீது குறிவைத்து தாக்குதல் நடத்தினர். அதில் இஸ்ரேலிய துருப்புகள் பலியாகினர் மற்றும் காயமடைந்தனர் என்கிறது ஹமாஸ் வெளியிட்ட தகவல். இந்த தாக்குதல் பற்றியும் இஸ்ரேலிய இராணுவம் தகவல் எதையும் வெளியிடவில்லை. காசா பகுதியில் இஸ்ரேலிய இராணுவத்துக்கு எதிராக போர் புரியும் மற்றொரு இயக்கமான பாலஸ்தீனிய இஸ்லாமிக் ஜிகாத் இயக்கத்தின் இராணுவ பிரிவான அல்குட்ஸ் படைப்பிரிவு காசாவின் பீட்ஹனூர் நகரில் இரு இஸ்ரேலிய இராணுவ வாகனங்களை டாண்டம் மற்றும் ஆர்பிஜி குண்டுகள் மூலம் தாக்கி அளித்ததாக அறிவித்தது. அவர்களது மற்றொரு தாக்குதலில் இஸ்ரேலிய இராணுவத்தின் ஒரு புல்டோசரை காசாவின் கிழக்கே அல்சாய் டவுன் சுற்றுப்புறத்தில் டாண்டம் குண்டுகளால் தாக்கி அளித்ததாகவும் கூறப்பட்டுள்ளது. பாதுகாப்புத்துறை வட்டாரங்களில் கூறப்படும் தகவல்களின்படி காசாவின் அதிகுச்ச போர் நடக்கும் இடங்கள் கான்யூனிஸின் கிழக்கு அல் சராயா புறநகர் பகுதி, அல் தகாடும் பகுதிகளில் உள்ள கலாச்சார மையம், அல் ஜலால் மசூதி மற்றும் அல் ஃபராகின் பகுதிக்கு அருகில் உள்ள கடை தொகுதி. இந்த இடங்களில் இருதரப்பும் நேருக்கு நேர் நகர்ப்புற போரில் ஈடுபட்டுள்ளன. இந்த இடங்களில் கான்யூனிஸின் கிழக்கு அல் தகாதும் பகுதியில் உள்ள கலாச்சார மையத்திற்கு அருகில் இஸ்ரேலிய இராணுவத்தின் தற்காலிக முகாம் அமைக்கப்பட்டுள்ளது. அங்கு இஸ்ரேலிய இராணுவத்திற்கு எதிராக போர் புரிவது பாலஸ்தீனிய இஸ்லாமிக் ஜிகாத் இயக்கத்தின் இராணுவ பிரிவான அல்குட்ஸ் படைப்பிரிவு. மீதி இடங்களில் இஸ்ரேலிய இராணுவத்திற்கு எதிராக தாக்குதல் நடத்துவது ஹமாஸின் அல்கசாம் படைப்பிரிவு. ஜபாலியாவில் போர் புரியும் இஸ்ரேலிய இராணுவத்தின் 166வது காலான் படைப்பிரிவின் தளபதி கோபிமரம் சுஜையா மற்றும் ஜபாலியாவில் நடந்த போரை பற்றி பேசினார். இது ஒரு மிக கடினமான போர் என்றும் களத்தில் நடப்பது ஒரு தந்திரமான கெரில்லா போர் என்றும் கூறினார். அவர் மேலும் தெரிவித்த போது நகர்ப்புற போரின் எதிர்கொள்வதற்கு மிக கடினமான கெரில்லா போர்தான். இந்த கெரில்லா போர் டேங்க் எதிர்ப்பு ஏவுகணைகள், ஸ்னைப்பர் துப்பாக்கி சூடு வெடிக்கும் சாதனங்கள் மற்றும் நிலத்தடியில் இருந்து சண்டையிடுதல் ஆகியவற்றை கொண்டுள்ளது. செஜாயாவும் ஜபாலியாவும் ஹமாஸின் இரண்டு பாரம்பரிய மற்றும் மிகவும் உறுதியான கருத்தியல் கோட்டைகள். அதனால் பாலஸ்தீனியர்கள் அந்த இரு இடங்களிலும் இறுதி வரை அங்கே போரிடுவார்கள். கான்யூனிஸின் நிலைமையும் கடினமாக உள்ளது. குறிப்பாக பணிய கைதிகள் அங்கு வைக்கப்பட்டுள்ளதால் மிக மிக அவதானமாக தாக்குதல்களை திட்டமிட்டு நடத்துகிறோம் என்றும் இஸ்ரேலிய தளபதி கர்னல் கோபி மெரோம் மேலும் கூறினார்.